ஹலோ சார், ஃபீஸ்ல போயிட்டு இருக்கு சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கறேன். ஓகே சார், முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு போன் பண்றேன் சார். ஓகே சார், ஓகே ஓகே. இருந்தால வேற போன போ கொலை பண்ணி. அப்துல்லா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வந்துறேன். கடைசி வரைக்கும் இருந்து பாத்துக்கங்க, சரியா? சார் ஒரு நிமிஷம். என்னையா, அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ் போறேன்னு போய் சொல்லிட்டு கஸ்டம்ஸ் ஆபீசர் போன ஹோட்டலுக்கு நீங்க போயிருக்கீங்க. ஆனா புத்திசாலித்தனமா நீங்க போனது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஹோட்டல் இருக்கிற செக்யூரிட்டி டேப்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா அதை நாங்க போய் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த டேப்ஸ் எரேஸ் பண்ணது ஹோட்டல் கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதை அழிக்காம விட்டுட்டீங்களே சார். என்ன அப்துல்லா, என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணும் புரியலையே. ஆதாரம் பத்தலங்கிறீங்களா? இது ஹோட்டல் எடுத்த மேரேஜ் ஃபங்க்ஷன் போட்டோ, இதுல நீங்களும் செல்வம் இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறார் பாரு. கம் ஆன், எஸ் பாஸ். டேய், டோட்டல் ஃபேமிலி அவங்க குலசாமிக்கு மொட்டை அடிக்க போயிருக்கு. அவங்க மொட்டை அடிச்சது வரக்குள்ள நம்ம உள்ள வந்து மொட்டை அடிச்சிடும். ஓகே. ஆண்டவரே, என்ன ஒரு குட் நியூஸ். என்னடா? ஒரு நிமிஷம், என்னடா ஒண்ணு சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன் மாதிரி இருக்குங்க. ஆண்டவா, இது ஆரம்பம். இந்த மேட்டர் முடிஞ்சா என்ன பண்றோன்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? இருங்க, கைய கழுவுங்க. உங்க கைய இப்படி நீட்டுங்க. உங்க அப்பா பாட்டன் முப்பாட்டன் எல்லாரும் வேண்டிக்கிட்டு ஒரு 3 சொட்டு கீழே விடுங்க. விடுங்க, விடுங்க. இப்ப திருட வந்திருக்குமா, தேவச நடத்த வந்திருக்குமாடா? ஆண்டவா, அந்தந்த ஸ்பாட்லயே நம்ம பாவங்களை நிவர்த்தி பண்ணிடணும். இப்ப என்ன பண்றீங்க? என் கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. திருட வந்த வீட்டு வாசல்ல நிப்பாட்டிக்கிட்டு எவ்வளவு வேலை வாங்குறாங்க. இப்ப சொல்றங்க. கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல படுறதெல்லாம் பொக்கிசமா இருக்கணும்பா. வாழ்த்துகிறோம் எங்கள் ஆறுயிர் அண்ணன் திருடர் குலத்திலகம் செயல் பாண்டி. அவர்களது 100வது திருட்டு விழா வெற்றி பெறவும், மேலும் பல வீடுகளில் திருடி 1000வது திருட்டு விழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். இடம் 8 சிவன் கோயில் தெருவு, 4/10/2010, நேரம் 12 மணி. என்னடா இதெல்லாம்? என்ன என்ன ஆண்டவரே, அவன் எதுக்கும் போஸ்டர் அடிச்சு பிரமாணம் கொண்டாடுறாங்க. உங்க சாதனை ஊருக்கெல்லாம் தெரிய வேணாமா? அதுக்குதான் இந்த ஏற்பாடுலாம். அதுக்காண்டி இப்படியாரா? நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்தேன்? திருட வந்திருக்கேன்டா. திருட்டு துள்ள எவனாச்சும் 100வது திருட்டுன்னு போஸ்டர் அடிச்சு திருட போற வீட்டு அட்ரஸ் போட்டு ஒட்டு வாங்கடா. என்னடா இதெல்லாம்? ஒரு தடவை கூட திருடல, ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ் பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இவனுங்க கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி? டேய் வாடா. சரி, என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைமை, கிளம்புவோம். உடனே நிமித்திடுவாரு. குருவிய கூட சுட்டு கிடையாது, அப்ராணி சப்ராணிய பார்த்தவொடனே நீட்டு. என்ன தொடர்ந்து கிடக்கு, மூடுங்க. என்ன
போட்டா போட்டு போலீஸ் வேலையே ஓட்டிருக்கீங்களா? டேய் இனிமே நான் கொள்ளக்காரன்டா, கொள்ளக்காரன்டா. செல்வா நாளை வந்து சீக்கிரம் ரெடியாக. என்ன மாமி இவ்வளவு அர்ஜென்டா போறீங்க? இன்னைக்கு பாரதிக்கு செல்வத்துக்கு திருத்தணியில கல்யாணம் தான் ஓடிட்டு இருக்கேன். உங்க முடிப்பு இல்ல யார் ரெடி? என்னடா தாமோ, இவாளை இங்க நிறுத்தி வச்சு அரட்டை அடிச்சிருந்தானே, உள்ள கல்யாணம் பண்ணி யாரு அலங்காரம் பண்ணி விடுவா? அதெல்லாம் பர்ஃபெக்டா நான் நினைக்குது. புடவை கட்டுறது ஒரு தனி கலை, சுருக்கம் வராம அழகா கட்டணும். உங்களை பார்த்தா பட்டு புடவை கட்ட ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி தெரியும். நீ இங்க இருக்கியா? போ இங்க இருந்த போற. ஏண்டி அவன் தான் புடவை கட்டி விடுறேன்னு சொன்ன, நீ இன்னு பல்ல கட்டி நிக்கிற. சக்கர நீ எங்க இங்க? அர்ஜென்டா நம்ம பாண்டிச்சேரி போவோம், உடனே கிளம்பு. பாண்டிச்சேரியா? எதுக்கு? காரைக்கால் பாய பாக்கணும்டா. பாயா? செல்வம் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். முக்கியமா உன் கல்யாணம் முக்கியம். மாமி பாரதிக்கு செல்வம் புடவை கட்டி விட்டான், நம்ம வீட்டுல எப்படி? ஆமா தானே, மனுஷர கட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு பாரு. கோமளித்தன்மாவே பேசுற. பாரதி, பாண்டிக்கு ஒரு பிரச்சனை, அதனால நான் அவன் கூட போகணும். டேய் செல்வம் உனக்கு பைத்தியமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு கல்யாணம். அது இப்ப நான் முக்கியமா அவரு முக்கியமான முடிவு பண்ணிட்டு போங்க. மன்னிச்சுக்க பாரதி, என்னால ஃப்ரெண்டை விட்டு தர முடியாது.